السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்தான் 800 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகத்தில் நம்மை பிறக்க வைத்து, அதிலும் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வஹியை மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஏகத்துவ சமூகத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது. இந்த அருட்கொடை பலருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்பதை நாம் அனைவரும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை துணை கிடையாது என்ற ஒரு சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அதிகாரத்தை, பண்புகளை சரியான முறையில் நாங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிலே விட்டு கொடுக்காமல், அல்லாஹுவை சரியான முறையில் ஏற்றுக்கொள்வதில் வளைந்து கொடுக்காமல் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஏகத்துவ சமூகம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பதில் மிக உறுதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உறுதி உண்மை என்று சொன்னால் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும். 2 கடவுள்கள் இருப்பதாக நம்பினால் மாத்திரம் சிறுக் என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரம், அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருப்பதாக நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை கற்பித்து விடுகின்றோம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் சிறுக்கு செய்து விடுகின்றோம். அல்லாஹுவை சரியான முறையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த தன்மை மிக முக்கியமாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கி அதிலே நாங்கள் வளைந்து கொடுக்காமல் உறுதியாக நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். லைஸா கமிசிலிஹி செய்யூன், அவனை போல் எதுவும் இல்லை. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லை, எவனும் இல்லை என்பதை நாம் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஏகத்துவ சமூகத்தில் ஒரு சில காலகட்டமாக இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்பதாக சொல்லக்கூடியவர்கள் இதிலே ஒரு சந்தர்ப்பத்திலே அப்படியே வளைந்து நெளிந்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதான் இந்த சூனியம் என்ற விவகாரம். சூனியம் என்பது ஒரு உண்மையான சக்தி வாய்ந்த சூனியக்காரர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் ஏகத்துவ சமூகம் இருக்கிறார்கள். அதிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அல்லாட அதிகாரம் யாருக்கும் இல்லைன்றதை ஒப்புக்கொண்ட நாங்கள் இந்த சூனியம் சிகிர் விஷயத்தில் மாத்திரம் அல்லாட அதிகாரத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் இது உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். மக்கத்து காபிர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்கள். வயின் சால்தகும் மண் ஹலக்க சமாவாத்தி வல்லருள், வானங்களையும் பூமியையும் படைத்தவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹ் கூலுன்னெல்லாம் அல்லாஹ் என்று கூறுவார்கள். மண் நஸ்ஸலமின சமாய் மான், வானத்திலிருந்து தண்ணீர் இறக்குபவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று கூறுவார்கள். அல்லாஹ் என்று சொல்றாங்க, ஆனா என்ன சொன்னாங்க, அந்த குட்டி தெய்வங்களை வணங்கி அந்த குட்டி தெய்வங்கள் அல்லாஹ்வுக்கு நம்மை நெருக்கி வைப்பார்கள், அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு வசீலாவை ஏற்படுத்துவார்கள், அல்லாஹ்வுக்கு நம்மோடு ஒரு விதமான ஷஃபாத்துக்குரிய அந்த வழியை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லி நம்பியதனால அவர்கள் அல்லாஹ் என்ன சொன்னான், குல்யா ஐயுவல் காஃபிரூன், நபியே சொல்லுங்க காஃபிர்களே, இறைவனை நிராகரித்தவர்களே. பாருங்க விஷயத்தை பாருங்க, கான்டெக்ஸ்ட் பாருங்க. வானத்தை பூமியை படைச்சது அல்லாஹ், மலையை இறக்குபவன் அல்லாஹ், காரியத்தை நிர்வகிப்பவன் அல்லாஹ், எல்லாத்தையும் மேற்றுக்கொண்ட அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், குல்யா ஐயுவல் காஃபிரூன், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், லா அபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் என்று டிக்ளேர் பண்ண சொல்கிறான். வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவனுடைய கண்ணியத்தை,
அவன்ட அந்தஸ்து அவன்ட ஆற்றலை விட்டு கொடுத்துற கூடாது என்று இருக்க இந்த ஏகத்துவ சமூகத்தில் எப்படி இந்த சூனியக்காரர்கள் ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுக்கென ஒரு சக்தி உருவாகுகிறது என்று எப்படி நம்புவார்கள் சூனியம் என்பது அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த சூனியமா இருந்தாலும் சரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த சூனியமா இருந்தாலும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருக்கிற சூனியமா இருந்தாலும் சரி அதற்கு பிறகு காலாகாலமாக நிலை பெறக்கூடிய சூனியமாக இருந்தாலும் சரி இந்த சூனியம் என்பதற்கு ஒரு ஆற்றல் இருக்குதா அதுக்கு ஒரு சக்தி இருக்குதா என்று கேட்டா எல்லாரும் சொல்றதால இல்லை அது பொய் தான் போலி தான் பித்தலாட்டம் தான் சூனியம் என்று யாரெல்லாம் அந்த ஒரு கலையை வைத்து செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாமே போலிகள் போலி சாமியார்கள் போலி ஆன்மீகவாதிகள் மாய மந்திரம் என்ற பெயரில் நம்மை ஏமாற்றுகிறார்கள் வைத்து பிளப்பு நடத்துறாங்க எல்லாரும் கண்கூடாக காண்கிறோம் அதை நாங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் முகம் கொடுத்திருப்போம் இப்படி இருக்க அவனுக்கு ஆற்றல் இருக்கிறதா எப்படி நம்பலாம் இது கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள் எனவே யூதர்கள் கிட்ட சூனியம் என்ற ஒரு கலை இருக்குது அதனால் தாக்கம் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையாவது உண்மை என்று சொன்னால் இன்றைய காலத்திலும் சூனியக்காரர்களாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா யூத சமூகம் இருக்கிறதா இல்லையா அவர்கள் 1948 ஆண்டு வரை வாழ்வதற்கு நிரந்தரமான ஒரு தேசம் இல்லாமல் தௌலத் பனு இஸ்ரவேலை உருவாக்குவதற்காக பனு இஸ்ரவேலர்களின் ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக எவ்வளவு பாடுபட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு நரித்தனமா தந்திரமாக செயல்பட்டாங்க அலைந்து திரிந்து நாடோடிகளாக பஞ்ச பரதேசிகளாக வாழ்ந்து திரிந்த ஒரு சமூகமாக யூத சமூகத்தை 14 நூற்றாண்டுகளாக பார்த்து வருகிறோம் அவர்களுக்கு இந்த சூனியத்தின் ஆற்றலை வைத்துக் கொண்டு ஒரு தேசத்தை உருவாக்க முடியவில்லையா எப்படி சூனியத்தால் ஒரு தேசத்தை உருவாக்கலாம் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் தேசங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சூனியத்தால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய கைகால்களை முடக்கி மனசில் உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய உள்ளத்தின் கட்டுப்பாடுகளை சூனியக்காரர்களுடைய கைவசத்தில் எடுத்து ஒரு தேசத்தை கைப்பற்றிருக்கலாமா இல்லையா நிதர்சன உண்மையும் என்ன சொல்லுது இது பச்சை பொய் இதுக்கு ஆற்றல் இல்லை இது பித்தலாட்டம் என்று தெல்ல தெளிவாக நமக்கு சொல்கிறதா இல்லையா இப்படி இருக்கும் பொழுது சூனியத்துக்கு ஆற்றல் இருப்பதாக ஏகத்துவ சமூகம் எப்படி நம்பலாம் அந்த தௌஹீத் சமூகத்தில் ஒரு சாரார் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யமா செய்வாங்க ஆரம்பத்தில் சுன்னத் ஜமாத்தை நம்மளை ஒரு விதமாக பயமுறுத்தினாங்க தானே இமாம்களை பற்றி பேசிவிடாதீர்கள் இமாம்கள் யாரு தெரியுமா இமாம்கள் ஷாஃபி உனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் அச்சம் வந்திருந்தாலே பேசுறாதீங்களா அப்படி வந்துவாங்க அப்படியே ஒரு இமாம்களை வந்து எப்படி வச்சாங்கன்னு சொன்னா அவங்கட அறிவுக்கு நிகரான அறிவு இல்லை என்ற மாதிரி காட்டினாங்களா இல்லையா காட்டினாங்க இமாம்கள் நம்மை விட அறிவாளிகள் தான் நம்மை விட படித்தவர்கள் தான் நம்மை விட அந்த ஹதீஸ் துறையில் உசூலுல் ஹதீஸ் உசூலுல் ஃபிக் எல்லாத்திலையுமே கரை கண்டவர்கள் தான் மாற்று கருத்து இல்லை ஆனா மனிதர்கள் தானே அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களிடமும் தவறு நிகழலாமா இல்லையா வாதங்களும் ஆதாரங்களும் சரியாக இருந்தால் ஒருவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவருடைய பேருக்கும் அந்த ஜாம்பவான் தனத்துக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்ப நம்ம ஆக்கள் என்ன பண்றாங்க தௌஹீத் சமூகம் இது எல்லாம் வேணாம் அப்படி கிடையாது குர்ஆன் சுன்னாவுக்கு வஹிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இந்த சமூகத்துல நமக்கு சூனியத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா சலஃபு ஸாலிஹீன்கள் சூனியத்திற்கு தாக்கம் இல்லை என்று சொன்னது இல்லை சலஃபு உலமாக்கள் கிபாருல் உலமாக்கள் இந்த சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று ஒருபோதும் சொன்னதில்லை எப்படி நாங்கள் சொல்லலாம் சேம் வாதம் புது வடிவம் சேம் வாதம் புது வடிவத்தில் வருதா இல்லையா சுன்னத் ஜமாத்தில் உள்ளவர்கள் அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்ன செய்வார்கள் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுப்பான் என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கபர் வணக்கத்தை நியாயப்படுத்தினாங்க இவங்க என்ன பண்றாங்க சூனியக்காரர்கள் அல்லாஹ் நாடினால் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த சக்தி அல்லாஹ் சூனியக்காரனை கொண்டு இப்படி பார்த்தா அவுளியாக்கள்கிட்ட நம்புறவங்க பரவாயில்லன்ற மாதிரி இருக்குதே அவனது இறை நேசராக ஒருத்தர் கருதி சொல்றான் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவராக அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை பெற்ற அந்த வழிமுறைகளில் ஈடுபடக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வோட பெர்மிஷன் எடுத்து அல்லாஹ்வோட உரையாடி அந்த வஹீ தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அற்புதத்தை நிகழ்த்துறதாக ஒரு விதமான சிறுக்க சொல்றான் சிறுக்க ஒரு அளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது இவங்க யார சொல்றாங்க
சூனியக்காரன், எங்கே இருக்கக்கூடியவன், எந்த மதத்தையோ பின்பற்றக்கூடியவன், இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அவன் நாடிய நேரத்தில் நாடிய விதத்தில் நாடிய சந்தர்ப்பத்தில் யாருக்கு தீங்கிழைக்க நினைக்கின்றானோ அவனுக்கு தீங்கிழைப்பான் என்று சொன்னால் அந்த சூனியத்தை விட வடிகட்டி ஒரு சிறுக்கு இருக்குதா இல்லையா? சிறுக்கு இல்லை. இந்த சூனியத்தை விட வடிகட்டிய ஒரு சிறுக்கு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மகத்தான ஒரு சிறுக்கா இருக்குது. இதை இவங்க சொல்றாங்க. சரி, சலபு உலமாக்கள் தானே சொல்றாங்க, அவங்க என்ன வாதங்களை முன்வைக்கிறாங்கன்னு தேடி பார்த்தா அசிகுரு அன்வானி, சூனியம் இரண்டு வகையில் உள்ளது. என்ன இரண்டு வகை? தகையில் ஏற்படுத்துறது. என்னது? பிரம்மையூட்டம், பொய் தான், பித்தலாற்றம் தான், போலி தான், இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும். இது ஒரு சூனியம். இன்னொன்று ஹக்கீகத்தும், அதுக்கு உண்மை இருக்குது, உண்மை தன்மை இருக்குது, அதுக்கு ஆற்றல் இருக்குது. சரி, தகையில் என்றதை ஒத்துக்கொண்டீங்க, பிரம்மையூட்டம் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் சூனியமா? ஹக்கீகாண்ட அது உண்மைத்தன்மை இருக்குது, அது என்னன்னு கேட்டால் சுலைமான் நபி காலத்தில் சூனியம் இருக்குது, அதுக்கு உண்மை இருக்குது. என்னமோ ரெண்டு இறை தூதருக்கும் பல்லாயிரக்கணக்கான நூற்றாண்டுகள் வித்தியாசம் மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துக்கு பிறகு கொஞ்சம் நாட்கள்ல, ஒரு சில நூற்றாண்டுகள்லேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. இதுக்குள்ள அது பிரம்மையூட்டம் போய் இது உண்மை என்று சொல்லி ஒரு பிரிவா பிரிக்கிறாங்க. சார், நீங்க பிரிக்கிறீங்க, பரவாயில்ல. உண்மை என்று சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறீங்க கேட்டா, குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயத்தில் 102வது வசனம் என்ன சொல்லுது? ஹாரூத் மாரூத் என்பவர்கள், அவங்க வானவர்களா இருக்கட்டும், அவங்க வந்து மனிதர்களா இருக்கட்டும், அந்த சர்ச்சைக்குள்ள நுழையல, அது தனியா பேசலாம். அவங்க மனிதர்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்தாங்க தானே, அப்ப கற்றுக் கொடுத்ததாக இருந்தால் ஏதாவது ஒன்று இருக்க போய் தானே கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி ஒன்றும் فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ, அவர்கள் இருவரிடமிருந்து கணவன் மனைவி மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக் கொண்டார்கள். மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மக்களும் சூனியத்தை கற்றுக் கொண்டார்கள். அது சூனியமா இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவி மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய தனி கலையாக இருக்கட்டும், அந்த சர்ச்சைக்குள்ளே நுழையல, ரெண்டையும் வைத்துக் கொள்வோமே. கற்றுக் கொடுத்தார்கள், கற்றுக் கொண்டார்கள். அப்ப கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று இருக்க போய் தானே செஞ்சாங்க. இதுதான் வாதம். ஆதாரத்தை பாருங்க. அட, கற்றுக் கொடுக்கறதுக்கு கற்றுக் கொள்றதா இருந்தா என்ன நல்லா இருக்குது தெரியுமா? கற்றுக் கொடுக்க பைத்தியக்காரத்தனத்தையும் கற்றுக் கொடுப்பான். பைத்தியக்காரத்தனம் இருக்குதே, அதையும் கற்றுக் கொடுக்கலாம். இந்த இசை என்ற பேர்ல, கூத்தாட்டுற பேர்ல, டான்ஸ் என்ற பேர்ல கற்றுக் கொடுக்கறது வந்து ஒரு நிதானமான ஒன்றா? பைத்தியக்காரத்தனம் தான். அது இப்படி ஆடு, அப்படி ஆடு, மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, அவன் அசைக்கிறத பார்த்தா சுத்த கிறுக்கு பயலா இருப்பானுன்னு விளங்கு. கற்றுக் கொடுக்குறான். சரி, நீங்க சொல்ற மாதிரி கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது ஒரு கலை, என்னமோ ஒரு கலை, ஆர்ட் என்று இருக்கிறதா நீங்க சொன்னீங்கன்னா, நிறைய ஆர்ட் இருக்குதே, பித்தலாட்டமான ஆட்டுகள் இருக்குதே, பித்தலாட்டமான கலைகள் இருக்குதே, பேய் பிசாசை ஓட்டுகிறோம் என்று ஒரு சாரார் ஓட்டுறாங்க நம்மளை. எப்படி பேய் பிசாசு இருக்குது, அதை ஓட்டுவோம், அதுக்கு அவன் என்ன செய்வான், அது ஒரு கலை. பேய் என்னொண்டு இல்லை, இஸ்லாத்துல இல்லை, அப்படி நம்ப கூடாது. ஆனால் அது பேய் பிசாசுகளை விரட்டக்கூடியவர்கள் என்று ஏமாற்றுக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, அதுக்குன்னு ஒரு கலையை வச்சிருப்பான். எடுத்து அடுப்புல வந்து பேய விரட்ட மாட்டான், அவங்களை உட்கார வச்சு, ஆற அமர வச்சு, பேச வச்சு, அவனோட தடுமாற்றத்தை காட்ட வச்சு, அவங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் ஓதி ஊதி மந்திரித்து, நூலை கட்டி, அல்லது ஒரு குப்பியில ஒரு தகடு துண்டை எழுதி போட்டு, அல்லது ஒரு பிகான்ல அல்லது ஒரு பிளேட்ல மையை எழுதி அதை கரைச்சி குடிக்க வச்சு, இப்படி ஒரு போலி. இதெல்லாம் சயின்டிபிக்கலி உண்மையா? சயின்டிஃபிக்கல் இதுக்கு ஒரு தன்மை இருக்குதா? இஸ்லாமிய அடிப்படையில் இது உண்மையா? பிழைதானே, பொய் தானே, விளங்குது. மேஜிக் இருக்குது, அது ஒரு கலை, அதில் ஒரு சில தந்திரங்களை செஞ்சு, அது ஒரு ஆர்ட் தானே, எல்லாருக்கும் செய்ய முடியுமா? அதை கற்றுக்கொள்ளணும், கற்றுக் கொடுக்கணும், அதுக்குன்னு சில வித்தைகள் இருக்குது, அதை கற்றுக்கொண்டா தானே மேஜிக்கு கூட செய்யலாம், எல்லாருக்கும் செய்யலாமா? அப்படி படியை ரெண்டா போகிற மாதிரி காட்டுறானே அந்த பார்வையை கொண்டு வர்ற அந்த ஸ்க்ரீன், அது ஒரு கலை இல்லையா? எல்லாருக்கும் பண்ணலாமா? ஒரு கலை என்பதனால் அது உண்மையாகி விடுமா? கலை என்பதனால் உண்மை என்று வாதிடுகிறார்கள். அதான் ஆச்சரியம். சரி, அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா சொல்றாங்க, அந்த வசனத்தில் வருகிறது, வமாஹும் பிலாரி நபிஹி மின் அஹதின் இல்லா பிஇத்னில்லாஹ். அந்த சூனியக்காரர்கள் அல்லது கணவன் மனைவி மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கலையை கற்றுக்கொண்டவர்கள் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அதாவது அல்லாஹ் நாடினால் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். முதல்ல இந்த மேட்டருக்கு, சூனியம் என்ற கலைக்கு, அல்லது இந்த கணவன் மனைவி மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்த இந்த கலைக்கு
எந்த விதமான சக்தி இருக்குன்றதை நாம புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா இந்த சூனியத்தை ஆதரிக்க கூடியவர்களிடம் கேட்டால் அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது மனுஷன் மனுஷனுக்கு தாக்கம் ஏற்படுத்துறதா இருந்தா அதுக்கென்று சில வரையறைகள் இருக்குதா இல்லையா உங்களை நான் தாக்கணும் வந்து என்னுடைய வலது கையை விரித்து உங்களுடைய இடது கன்னத்துக்கு பலாரம் என்று அறிய வேண்டும் அப்படி அறைந்தால் தான் உங்களுக்கு தாக்கம் வரும் அல்லது முகத்துக்கு நேர வந்து இயேசு இயேசு என்று இயேசுன திட்டி தீர்க்கணும் தாக்கம் வரும் அல்லது நேரடியாக இல்லாவிட்டாலும் ஒரு தொலை சாதனத்தை தொலை தொடர்பு சாதனத்தை புற சாதனத்தை பயன்படுத்தி ஒரு வாய்ஸ் ஊடாகவோ ஒரு வீடியோ ஊடாகவோ ஒரு எழுத்து ஊடாகவோ உங்களை உசுப்பேத்துற மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்பணும் அல்லது இதையும் பண்ணாம உங்களுக்கு எதிராக அவதூறை பரப்பி திரியணும் தானே பாதிப்பு ஏற்படுத்துற முறை அல்லது ஒரு உருட்டு கட்டை எடுத்து மண்டே பழக்கணும் கத்தி எடுத்து குத்தணும் தானே தாக்கம் சூனியக்காரன் எப்படி தாக்கம் ஏற்படுத்துவானாம் அவனிடம் உருட்டு கட்டை இல்லை தொலை தொடர்பு சாதனம் இல்லை எந்த ஒரு புறச்சாதனமும் இல்லை அவன் எந்த ஒரு வார்த்தையும் மனிதருக்கு நேரடியாக அணுகக்கூடிய விதத்தில் நேரடியாகவோ ஒரு சாதனம் ஊடாகவோ சென்றடையக்கூடிய விதத்தில் அவன் பயன்படுத்த மாட்டான் அவன் என்ன செய்வானாம் அவன் கற்றுக்கொண்ட ஒரு கலையை வைத்து ஏதோ மந்திர சொற்களை சொல்வானாம் ஏதோ ஒரு மாயாஜாலத்தை ஏற்படுத்துவானாம் ஏதோ ஒரு பொம்மையை வைத்து பொம்மலாட்டத்தை ஏற்படுத்துவானாம் அந்த பொம்மையில குத்துவானாம் அல்லது ஏதோ அவன் என்ன சிஸ்டம் வச்சிருக்கிறானோ அதை வச்சு ஒரு எஃபெக்டை உண்டு பண்றான் யாருக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வைத்த வலி தலைவலி உள்ளத்துல பிரச்சனை பைத்தியம் எல்லாம் ஏற்படுது என்று சொன்னா இது யாருடைய ஆற்றல் இது யாருக்கெல்லாம் இந்த சக்தியை வழங்கினான் இது அல்லாஹ்வுடைய சக்தி இல்லையா எந்த தொலை தொடர்பு சாதனமும் இல்லாமல் எந்த துணை சாதனமும் இல்லாமல் எந்த புறச்சாதனமும் இல்லாமல் மனிதர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஆற்றல் யாரிடம் இருக்கின்றது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் வல் கதிரி ஹைரிஹி வசர்ரிஹி மினல்லாஹி தஆலா நாங்கள் கதிரை நம்புகின்றோம் நன்மை தீமை அல்லாவிடமிருந்து தான் நமக்கு வருகிறது இப்படிதான் நம்புறோம் நோய் தருபவன் அல்லா தீமை நிவாரணம் தருபவன் அல்லா நன்மை எப்படி நோய் நீங்கள் சபபாக எந்த மருந்து மாத்திரையை பயன்படுத்தினாலும் அல்லாஹ் நோயை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்வான் இதா அராத செய்யன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன் அவன் ஒரு விஷயத்தை நாடினால் ஆகு என்று கட்டளையிடுவான் உடனடியாக அது ஆகிவிடும் இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் சூனியக்காரன் ஆகட்டும் ஆகட்டும் இப்படி நடக்கட்டும் கால் கை முடங்கட்டும் பைத்தியம் ஆகட்டும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படட்டும் என்று அவனுடைய அந்த கலையை வச்சு ஏதோ பொம்மைக்கோ எதுக்கோன்னு சொல்றானே உடனே இங்க ஆகுதுண்டா அல்லாட அந்த பண்போட ஈக்குவல் ஆகுதா இல்லையா அது சிறுக்கு இல்லையா அல்லாஹ் இந்த அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்கினானா என்று கேட்டா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி இவன் தான் உங்களுடைய இறைவன் அல்ல லஹுல் முல்க் அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது வல்லதீன தத்ஊன மிந்துனி மா யம்லிகுன மின் கித்மீர் அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் வணங்குகிறார்கள் அவர்களுக்கு அணுவளவும் அதிகாரம் கிடையாது நோ ரைட்ஸ் நோ பவர் நோ அத்தாரிட்டி என்றான் லா யம்லிகுன மின் கித்மீர் கடுகளவு அணுவளவும் அதிகாரம் கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் குலிது அல்லதீன ஜாம்தும் மிந்துனில்லா அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களை எனக்கு காட்டுங்கள் லா யம்லிகுன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்ல் வானங்களிலும் பூமியிலும் கடுகளவு அணுவளவும் அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல அல்லாஹ்வை போல செயல்படுறதுக்கு அல்லாஹ் யாரையும் வைக்கல இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் குல் அத்தஅபுதுன மின் துனில்லாஹி மா லா யம்லிகு லக்கும் லர்ரம் வலா நஃபா உங்களுக்கு நன்மையை செய்ய முடியாது தீங்கு செய்ய முடியாது அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் வணங்குகிறார்களா நபியே கேளுங்கள் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை அல்லாஹ்வை போன்று செயல்படக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை உதாரணமாக சொல்கிறேன் புரிவதற்காக வேண்டி முஸ்லிம் அல்லாதவர்கள் மாட்டை வணங்குவார்கள் பசுவை வணங்குவார்கள் பசு நமக்கு நன்மை தரும் தீமையும் செய்யும் எப்படி பால் தரும் நன்மை அது கொம்பு இருந்தால் குத்தும் தீமை அல்லது காலால் உதைக்கும் தீமை இந்த நன்மை தீமை பசு தரும் அல்லாஹ் அல்லாதவர்களாக வணங்கப்படுகின்ற ஒரு பசு இப்படி நமக்கு நன்மை செய்யும் தீமை செய்யும் இது அந்த சக்திக்கு உட்பட்டது ஒரு மிருகத்துடைய சக்திக்கு உட்பட்டது ஆனால் ஒரு பசு அது வணங்கப்படுகின்ற காரணத்தினால் நமக்கு கோடான கோடி செல்வத்தை பால் சுரக்காமலே தருமா அதை வணங்காத காரணத்தினால் நமக்கு நோயை ஏற்படுத்துமா இந்த தன்மை இந்த ஆற்றல் அல்லாஹ் பசுக்கு கொடுத்தானா கொடுக்கல இதுதான் மனிதர்களுக்கும் மனிதர்களுடைய சக்திக்கு உட்பட்டு செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன அவற்றின் மூலம் செய்தாலும் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் நன்மை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் நாடாமல் அது நடக்காது
உங்களை கத்தியாலே நான் குத்துறேன். ஒரு பேச்சுக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி கிடையாது, கத்தியாலே குத்துறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது பாதிப்பு தானே, மனுஷன் சக்திக்கு உட்பட்டது தானே, இவருக்கு தீங்கு நடக்குமா? நடக்காது. அல்லாஹ் நாடினாலே தவிர ஏண்டா வெட்டப்பட வேண்டியது வெட்டப்படாமல் அவரிடம் இருக்கின்ற கொழுப்பு மாத்திரம் வெட்டிப்பட்டால் அவருடைய வெயிட்டு குறையுமே தவிர அவருடைய உயிருக்கு ஆபத்து வராது. இப்படிதானே. ஆனா எது அல்லாஹ் நாட்டத்துக்குள்ள வராது தெரியுமா? அவர் எங்கேயோ இருப்பாரு, துபாயில இருப்பாரு, நான் ஸ்ரீலங்கல காலில இருந்து கொழும்புல இருந்து மாத்தர்ல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து உசு 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 ஹூன்னு அவருக்கு வயிற்று வலி வருமா? இது நடக்குமா? இந்த சக்தி எல்லாம் கொடுத்தானா? லா யம்லிகூன மின் கித்மீர், அணு அளவும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் நபிமார்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபிமார்களுடைய தன்மை என்ன? அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை வழங்கினான். எப்படிப்பட்ட ஆற்றல்? அவர்கள் என்ன செய்வார்கள்? அற்புதம் நிகழ்த்துவார்கள். அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல். உதாரணமா சொல்கிறேனே, இது மனுஷன் சக்திக்கு அப்பால் பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள். இது யாருடைய ஆற்றல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவி குருட்டுத்தனத்தை குணப்படுத்துவார்கள், குஷ்ட நோயை குணப்படுத்துவார்கள். வீடுகளில் யூதர்களும் பனு இஸ்ரவேலர்களும் எதை மறைத்து வைத்திருந்தார்களோ அதை அப்பட்டமாக வெளிப்படுத்துவார்கள். இது மறைவான விஷயம். இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வந்து அற்புதமாக கொடுத்தது. இது மனுஷன் வேலையா? மனுஷன் செய்யலாமா? செய்ய முடியாது. இதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வரையறை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிரசூலின் அய் யாத்திய பி ஆயத்தின் இல்லா பிஇத்னில்லா. ஒரு தூதராக இருந்தால் அல்லாஹ்வின் விருப்பமின்றியே தவிர அவருக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியாது. அல்லாஹ்வின் விருப்பம் இருந்தால் தான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் என்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆற்றலால் மரணித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் என்று புரிந்து கொள்வோமா? அந்த சக்தி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இயல்பாக இருக்கிறது, அதற்கு அல்லாஹ் நாடினான் என்று புரிந்து கொள்வோமா? எப்படி அற்புதத்தை புரிந்து கொள்வோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள் அல்லாஹ் நாடினாலே தவிர என்றால் எப்படி புரிந்து கொள்வோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இயற்கை அந்த சக்தி இருக்குது, அவர் எல்லாத்தையும் மரணித்தவர்கள் உயிர்ப்பிப்பார், ஆனா அதுக்கு அல்லாஹ் நாட்டம் வரணும். இப்படி புரிந்து கொள்வோமா? எப்படி புரிந்து கொள்வோம்? அவருக்கு சக்தியே கிடையாது, மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் லா யம்லிகூன மின் கித்மீர், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அணுவளவும் அதிகாரம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் விருப்பம் வரும் பொழுது அல்லாஹ்வே நிகழ்த்தி என்ன செய்வான்? மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பான். இப்படித்தானே புரிஞ்சு கொள்வோம், இப்படித்தானே மூஜிசாத்களை புரிஞ்சு கொள்றோம். அப்ப சூனியம் மெட்டர்ல மட்டும் என்ன? அது சூனியக்காரர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அவங்க 10 பேருக்கு சூனியம் செய்வாங்க, அந்த தாக்கம் ஏற்படுத்துற ஆற்றல் இருக்குது. அதுல 8 பேருக்கு நடக்கணும் என்று அல்லாஹ் நாடுவான். அப்ப அதிகாரம் யாருக்கு இருக்கிறதா சொல்றாங்க? சூனியக்காரனுக்கு. சூனியக்காரனுக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு அல்லாஹ் நாட்டத்தை கொடுக்கற மாதிரி கொண்டு வர்றீங்களே, இது சிறுக்கு இல்லையா? இது அநியாயம் இல்லையா? இது அல்லாஹ் அதிகாரம் ஆற்றல் பண்புகளை அல்லாஹ்வுக்கு நிகராக நீங்கள் வைப்பது இல்லையா? ஒரு சூனியக்காரனை அல்லாஹ்வுக்கு நிகராக உயர்த்துவது இல்லையா? இவ்வளவு பெரிய அநியாயம். இன்னும் சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதம் நிகழ்த்தினார்கள். எப்படி? அவருடைய கைத்தடிதான் அற்புதம். இந்த கைத்தடி இருக்குதே, பல நிகழ்வுகள் காட்டுறாங்க அத்தாட்சிகளை. பைக்குள்ள கையை போட்டா கையை வெளியே எடுத்தோன்னே அது வெண்மையாக திகழும், அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி வேலை காட்டுச்சு. 4 சந்தர்ப்பம். ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக நியமிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம். அவர் ஒரு நெருப்பை காண்கிறார், அந்த நெருப்பை எடுப்பதற்காக வேண்டி செல்கிறார், குளிர் காய்வதற்காக. செல்லும் பொழுது அல்லாஹ் பேசுறான், இன்னி அனல்லாஹ லா இலாஹா இல்லா அன, மூசாவே நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இன்ன கபிவாதில் முக்கத்தசித்துவா, நீ பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். ஃபஹ்லக் நாளை, உன்னுடைய 2 பாதணிகளையும் கலற்றி விடுவீராக. தூய்மையான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, செருப்பை கலட்டிட்டு வாங்கன்றாங்க. பாருங்க, மாத்தில் கபி அமீனி கையா மூசா, மூசாவே உன்னோட வலது கையில என்ன இருக்குது? அவர் தில்க அசாய, இது என்னுடைய அசாக்கோல். என்ன செய்வீங்க? ஊன்றிக் கொள்வேன், இலை பறிப்பேன், ஆடு மாடுகளை மேய்ப்பேன். எத ஆடு மாடுகளை கண்ட்ரோல் பண்ற வேலைதான் அசாக்கோலை வச்சு. அதுதான் அசாக்கோளுடைய சக்தி. அசாக்கோல் மூலம் அவற்றை தான் செய்ய முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இயற்கையான தன்மையை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அல்கிஹா யா மூசா, மூசா அதை நீங்கள் போட்டு விடுங்கள். ஃபால்காஹ ஃபைதா ஹய்யதுன் தஸ்ஆ, அவர் அந்த அசாக்கோலை போட்டால் அது சீரும் பாம்பாகவே மாறிவிட்டது. சந்தர்ப்பம் போடுறாங்க, பாம்பா மாறுது. கண்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னங்கால் பிடரில் படுறதுக்கு ஓடுறாங்க.
அல்லாஹ் பயப்பட வேணாம்னு கூப்பிட்டு நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வரேன் இது நம்முடைய ஆற்றல் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான் இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸா கோலுக்கு ஆற்றல் இருக்கிறத கண்டுட்டாங்க எப்படி ஆற்றல் இது பாம்பா மாறிச்சு இரண்டாவது சந்தர்ப்பம் ஃபிரௌனும் சூனியக்காரர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில போட்டி அந்த போட்டியில சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள் கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்டார்கள் அப்ப அது என்னாச்சு அது பாம்பு மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தது யுஹையலு இலைஹி அன்னஹா தஸ்ஆ அது சீறுவதை போன்று சீறவில்லை சீறுவதை போன்று ஒரு தோற்றம் ஏற்பட்டது யுஹையல் ஒரு பிரம்மையூட்டம் ஏற்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப என்ன செஞ்சிருக்கணும் சரியாண்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அஸ்ஸா கோலை வச்சு விரும்பின நேரத்தில் விரும்பிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் பிறரை நம்பிக்கை கொள்ள வைக்கலாம் ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் உடனே அந்த கைத்தடியை போட்டு போலியான பாம்புகளை உண்மையான பாம்பால முறியடித்து இருக்க முடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபௌஜஸ ஃபி நஃப்ஸிஹி கீஃபதன் மூசா மூசா தன்னுடைய உள்ளத்தில் பயத்தை உணர்ந்தார் அங்கேயும் ஏற்கனவே அஸ்ஸா கோல் பாம்பா மாறுறது கண்ணால கண்டார் ஆனால் இரண்டாவது சந்தர்ப்பத்திலும் இதனடா கயிறு கைத்தடி போட்டோட பாம்பு மாதிரி விளங்குது என்று அந்த தோற்றத்தை பார்த்து அந்த காட்சியை பார்த்து அது மக்களை பயமுறுத்தியது இவரும் பயப்படுறாரு பயந்து யோசிச்சு கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்றான் தெரியுமா வஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக உமது கைத்தடியை போடுமாறு நாம் மூசாவுக்கு கட்டளையிட்டோம் அவர்கள் இஃபுக்கு செய்ததை உமது கைத்தடி விழுங்கிவிடும் இஃபுக்கு பொய் போலி சூனியக்காரர்கள் போலியாக கொண்டு வந்ததை பொய்யாக கொண்டு வந்ததை உமது கைத்தடி விழுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்றான் இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் புதுசான்னு கேட்கிறான் போட்ட உடனே போட்டி இருக்கணுமா இல்லையா கைத்தடியில தான் வேலை பார்க்கும்டா அதை உருவாக்குற ஆற்றல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கும்டா அது அல்லாஹ் நாடுவான் என்றால் உடனே போட்டு விட்ட உடனே அப்படி பாம்பை விழுங்கி இருக்குமே உடனே ஜெயிச்சிருப்பாரே ஏன் பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே இதை கூட எப்படி வியாக்கியானம் சொல்றாங்க தெரியுமா சலஃபுகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பயப்பட மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்பட்டது மக்கள் வழி தவறி சென்று விடுவார்களோ என்று பயப்பட்டார்கள் அப்படின்னு மக்கள் வழி தவறி சென்று விடுவார்கள் என்று பயம் வேண்டாம் ஃபாஸ்டா போட்டு இருக்கணுமா இல்லையா கைத்தடிய எல்லாருக்கும் முன்னாடி போட்டு இருக்கணுமா இல்லையா செய்யவில்லை மூன்றாவதா ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை துரத்தி கொண்டு வருகிறார்கள் முன்னாடி கடல் பின்னாடி படை இடையில் சிக்கி கொண்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகாக்களும் சொல்கிறார்கள் யா மூசா இன்னால முதுரகூன் நாங்கள் மாட்டி கொண்டு விட்டோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கணும் அது என்ன மாற்றது நம்ம கிட்ட ஒரு சரக்கு இருக்குது பாரு அடிச்சு அடியில ரெண்டா கடல பொழந்து அப்படி பாத அமைஞ்சு அப்படி எஸ்கேப் ஆகிறோமா இல்லையா பாரு அப்படி சொன்னாரா கல்லா மாட்டிக்கொள்ளவில்லை நம்முடன் நமது இறைவன் இருக்கின்றான் அவன் ஒரு வழியை காட்டுவான் இனி காட்டுவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் கைத்தடிகள் ஆற்றல் கிடையாது கைத்தடிதான் மூஜிசாத்துடைய கருவி அதுக்கு ஆற்றல் கிடையாது ஆனால் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான் மூசாவுக்கு நாம் கட்டளையிட்டோம் உமது கைத்தடியால் கடலை அடிப்பீராக அப்பையும் ஓடர் பாருங்களே அற்புதம் நிகழ்த்துற நபிமார்களே அற்புதத்தை கண்கூடாக கண்டும் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க சூனியக்காரன்லாம் அப்படி இல்லையாமே அவர் நினைச்ச நேரத்துல பொம்மலை குத்தினோட அவட்ட வயிற்றுக்கு வலிக்குமாமே என்னெல்லாம் ஆற்றல் என்னெல்லாம் பித்தலாட்டம் அடுத்ததாக கடல் கடந்து வாராங்க தண்ணீர் கிடையாது அலைகிறார்கள் தண்ணீருக்காக வைதிஸ்தஸ்கா மூசா மூசாவிடம் தண்ணீர் கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் துவா கேட்க அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்றான் நாம் சொன்னோம் உமது கைத்தடியால் அந்த பாறையை அடிப்பீராக அந்த பாறையில் இருந்து 12 நீரூற்றுகள் பீரிட்டு வந்தன என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்பையும் அல்லாஹ் ஓடறான் சூனியக்காரன் எப்படி நினைத்த நேரம் எல்லாம் செய்வான் சூனியக்காரனுக்கு அந்த ஆற்றல் எப்படி வரும் சிந்திக்க மாட்டீங்களா அற்புதம் நிகழ்த்தக்கூடிய நபிமார்களே அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றே தெரியாது அல்லாட ஆர்டர் வரும் வரைக்கும் வெயிட் ஏண்டா மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதனால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ஆர்டர் வஹி கட்டளை வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி இருப்பதுதான் இல்லா பீதுனில்லா அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற அர்த்தம் அல்லாஹ்வின் கட்டளை என்ற அர்த்தம் இது என்ன சூனியக்காரன் பண்ணுவான் அல்லாஹ் நாடினால் நடக்கும் இந்த சமூகத்தில் தௌஹீதை எடுத்து சொன்ன எத்தனையோ உலமாக்கள் இன்று இந்த சிர்க்கை ஆதரித்துக் கொண்டு பிரச்சாரம் செய்கிறார்கள் இவர்கள் சிந்திக்க வேண்டாமா சிந்திக்க மாட்டார்களா
இன்னும் பல கோணங்கள்ல இதை விளங்கப்படுத்தலாம். அல்லாஹ்வின் பார்வையில் சூனியம் என்பது இன்னமா சனவு கைது சாகிர், அவர்கள் செய்தது சூனியக்காரனின் சூழ்ச்சி. அல்லாஹ் சொல்கிறான், சூழ்ச்சி ஒரு நாளும் உண்மையாகாது, அது சூழ்ச்சி தான். அதேமே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜமா கைதஹு சும்மா அதா, ஃபிரௌன் அவனுடைய சூழ்ச்சிய ஒருங்கிணைத்து வருகிறான். வந்த நேரத்துல சூனியக்காரனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, ஃபலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைசு ஹதா, சூனியக்காரன் எப்படி சூழ்ச்சி செய்து வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, கியாமத் நாளில் மனிதர்கள் நரகத்தை பொய்யண்டு கொண்டிருப்பார்களே, அவர்கள் நரகத்திலே நுழைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், இதோ நரகம் இருக்கின்றது, இந்த நரகத்தை தான் நீங்கள் பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான், காஃபிர்கள் நரகத்தை பொய் என்று கொண்டிருந்தார்கள், அவர்களை நரகத்திலே நுழைவித்து அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை வழங்கிக் கொண்டிருக்கும் போது கேட்பான், பொய் என்று கொண்டிருந்தீர்களே, அஃப சிகுருநாதா, இது சிகுரா, அதாவது இது பொய்யா அல்லாஹ் கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது ரசூலுல்லாஹ் காலையிலும் மாலையிலும் குர்ஆன் வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் காஃபிர்கள் என்ன சொன்னார்கள், வகாலல் லதீன கஃபரு ஹாதா ஸிஹ்ருன் முபீன், இது தெளிவான சூனியம் என்று காஃபிர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அம் யகூலூன அஃதரா, இந்த நபி இதை இட்டுக்கட்டி விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? கான்டெக்ஸ்ட் மீண்டும் கவனியுங்கள். காஃபிர்கள் என்ன சொல்றாங்க, ஹாதா ஸிஹ்ருன் முபீன், இது தெளிவான சூனியம் என்று தான் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அம் யகூலூன், அவர்கள் கூறுகிறார்கள், இஃப்தராஹு, இவர் இதை இட்டுக்கட்டி விட்டார் என்று கூறுகிறார்களா? அதாவது ஸிஹ்ருன் முபீன் என்று சொல்வதற்கு அர்த்தத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். ஸிஹ்ருன் முபீன் என்றால் தெள்ளத் தெளிவாக இட்டுக்கட்டுதல், பொய்யை சொல்லுதல். அதனால்தான் அவங்க சிகர் என்று சொன்னதுக்கு அல்லாஹ் வெவர், அவங்க சொல்லாத ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்னானா, பொய்யா சொன்னானா? அவங்க சிகர் என்று தான் சொன்னாங்க. அல்லாஹ் கேட்கிறான், இவர் இதை இட்டுக்கட்டி விட்டார்கள் என்று கூறுகிறார்களா? அப்ப சிகர் என்று சொல்வது இட்டுக்கட்டுதல், இதுதான் காலாகாலமும் அல்லாஹுவின் பார்வையில் சூனியமாக இருக்கின்றது. இன்னமா சனவு கைது சாகிர், அவங்க கொண்டு வந்தது எப்படி தெரியுமா, ஃபஜாஉ பிஸ்ஸிஹ்ரின் அலீம், அது மகத்தான சூனியம். எது சூழ்ச்சியோ அதுதான் மகத்தான சூனியம் என்று இருக்கும் பொழுது, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல சூனியம் லேசான சூனியம், சுலைமான் நபி காலத்துல சூனியம் பெரிய சூனியம், ரசூலுல்லாஹ் காலத்துல சூனியம் அதை விட பெரிய சூனியம். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டது, வாயுலறி கட்டினார்கள், அவர்கள் வாயுலறினார்கள், செய்யாததை செய்ததாக சொன்னார்கள், மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாமலே இல்லறத்தில் ஈடுபட்டதாக சொன்னார்கள். நாங்க யாரோ சொல்லுவோமா, நேற்று நைட்டு மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டீர்களா? ஆ இல்ல, ஆ ஓ பைத்தியமானு தானே கேட்போம். இதெல்லாம் மறக்கிற விஷயமா, அல்லது செஞ்சுட்டு இல்லண்டுவியா, செய்யாம ஓண்டுவியா, மாத்தி சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன எவ்வளவு பெரிய ஒரு மனக்குழப்பம், இறை தூருடைய மனசுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் சூனியக்காரனுக்கு, லபீத் பின் ஆசமுக்கு, பனு சுரை குலத்தை சேர்ந்த யூதனுக்கு அல்லாஹ் கொடுத்ததாக நம்புகிறார்களே, இது சிறுக்கு இல்லையா? சிந்தித்து பாருங்கள். வக்கால் அல்லாலிமூன், அல்லாஹ் அதனால் தான் சொல்கிறான், அநியாயக்காரர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் பின்பற்றுவது சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரே என்று அநியாயக்காரர்கள் கூறுகிறார்கள். நல்ல விமர்சனங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், தீய விமர்சனங்களுக்கு அல்லாஹ் பதிலடி கொடுப்பான். ரசூலுல்லாஹ்வை கவிஞர் என்று சொன்ன நேரத்தில், வமா அல்லம்னா உஸ்ஸஹர, அவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியக்காரன் என்று சொல்லும்போது, வமா அந்த பிநியமத்தி ரப்பிக்கல மஜ்னூன், அல்லாஹ்வின் அருளின் காரணமாக நீங்கள் பைத்தியக்காரர் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜோசியர் என்று சொல்லும், வமா ஹுவ பிகௌலி காஹின், இது ஜோசியக்காரனின் கூற்று அல்ல என்று அல்லாஹ் மறுக்கிறான். சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது, சூனியம் செய்யப்பட்டதாக சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், இல்லை என்றான் அல்லாஹ். இவ்வளவு தெளிவா இருக்குது, ஒரு நேர்கோட்டில் இருக்குது. இதை போய் நம்புறாங்களே, ஏகத்துவ சமூகம் நம்பலாமா? அப்படி நம்பக்கூடிய உலமாக்கள் இப்போ அஃபீஷியலாம் விவாதம் பண்ண முடியாது, அப்படிதான் நிலைமை, நம்மளை அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறான். அன்அஃபீஷியலா பண்ணுவோமே, கலந்துரையாடுவோமே, விவாதம் பண்ணுவோமே, கூப்பிடுங்களே பேசுவோம், நான் தனியா வர்றேன், யாரையும் கூட்டிட்டு வரமாட்டேன், நான் பேசுறேன், நீங்க கிபார் உலமாக்கள், நான் ஒரு பாமரன், பேசுவோமா? இந்த சீருக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா பேசுவோமா? அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒரு ஆற்றல் அல்லாஹ்வை போன்று கொடுத்தான் என்றதை நீங்க நிரூபிங்க, பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். நாங்கள் நிரூபிப்போம், சூனியம் பொய், பித்தலாட்டம் மேமாற்றும், மக்களை வலிக்கெடுக்கக்கூடிய ஒரு தந்திரம், அதனால் எந்த ஒரு பாதிப்பை மனுஷனுக்கு ஏற்படுத்த முடியாது, அல்லாஹ் அந்த விஷயத்துக்கு நாடவும் மாட்டான் என்பதை இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் அக்குவேராக அணிவராக தெளிவுபடுத்துவோம், நிலைநாட்டுவோம், புரிய வைப்போம். இதை சொல்வதற்கு காரணம், ஒரு 2-3 வருஷம்தான் ஆக்டிவான பிரச்சாரம் நம்ம சமூகத்தில் இல்லாமல் போச்சு,
ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம்னு வைங்களே அதுக்குள்ள அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு தாக்கம் வரும் என்று நம்ம தெரிஞ்ச சகோதரர்கள் எல்லாம் மாறி கொண்டு போறாங்க அதனால தான் இந்த தலைப்பு எடுத்து பேசுறோம் அந்த சகோதரர்கள் யார் டவுட்ல இருக்கீங்களோ தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால கொடுக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிதா வனஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்